கோடான கோடி உலகத்தில் இருக்க ஒப்பற்ற எல்லா தமிழ் மக்களும் எல்லாருமே அவருக்காக பிரார்த்தனை பண்றாங்க. ஏன் அவரை பிடிக்கும்னா, இப்ப மனுஷன் நடிக்கிறதுங்கிறது வேற, நிஜமாவே அப்படி இருக்கிறதுங்கிறது யாராவது ஒருத்தர் தான். இப்போ வந்து கடவுள் படைப்புல பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் சினி ஃபீல்டை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுல அவர் ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சு. அவரெல்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கணும். அவர் சினிமாலையும் சரி நேரு நிஜ வாழ்க்கையிலையும் சரி எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காரு. நல்ல மனுஷன் இருந்தாலும் ரொம்ப மனவேதனையா இருக்கு. நைட்ல தூங்கும் போது கூட என்ன ஆகும் ஏது, ரொம்ப கஷ்டத்துல தான் நான் படுக்கும் போதே கஷ்டத்துல தான் படுக்கிறோம். அவர் நல்லபடியா வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். 100%க்கு 100% எனக்கு பிடிக்கும் வர. அரசியல் உடல் சுகத்துடன் இருந்திருந்தார் என்று சொன்னால் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக அவர் வருவார் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நல்ல ஆக்டிவ் பர்சன் முன்னாடி. ஸோ தனியாளர் நினைத்துல ஜெயிச்சு காமிச்சார். ஸோ ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான தமிழ். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து உடல்நலக் குறைவால் சென்னையில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி கேட்டதும் கோடான கோடி உலகத்தில் இருக்க ஒப்பற்ற எல்லா தமிழ் மக்களும் எல்லாருமே அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஏன் அவரை பிடிக்கும்னா, அவர் வந்து எல்லா தமிழ் மக்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் இனம் மொழி கடந்து ஒரு உண்மை தலைவராக சிறந்த இந்திய தேசிய குடிமகனாக விருது பெற்று, அவர் அரசியல் கட்சி தலைவர் அரசியல் தலைவராக இருந்தாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் நல்ல ஒரு நல்ல இதயம் உள்ளவர். இன்றைக்கி திரையுலகில் எவ்வளோ பேர் இருந்தாலும் இன்றைக்கி அனைத்து நடிகர்கள் சொல்வது என்னவென்றால், அவர் இருந்திருந்தால் அவர் சமகால உள்ள நடிகர்கள்லாம் இன்றைக்கி நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. அவர் இருந்திருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம், இன்னும் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட மாட்டோன்னு சிறிய கலைஞர் நாடக கலைஞர்கள் முதற்கொண்டு உச்ச நடிகர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி யாருமே எங்களை திரும்பி பார்க்கல. நாடக கலைஞர்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைங்களோட படிப்பு இதுக்கட்டும் மருத்துவ இதாக்கும் எல்லாமே அன்றைக்கி அவர் இருந்த வரைக்கும் செஞ்சார். இன்றைக்கி வந்து எப்படி திரையுலகத்தில் வந்து காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையோ அதே மாதிரி தமிழ் இனத்துக்காகவோ இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி அவர் இருந்தால், அவர் நல்லா இருந்திருந்தால் முதல்வர்னு சொல்கிறாங்க. அது வந்து யாருமே வாய் வார்த்தைக்கு சொல்ல உள்ளத்திலிருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் ஒரு சிறந்த பாகுபாடு கிடையாது, மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச மாட்டார். தான் என்ன நினைக்கிறாரோ, மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் நல்லாயிருக்கும்னு பாடுபட்ட அது மாதிரி உத்தம தலைவர் ஒரு சிறந்த தமிழ் மகன் அவர் விஜயகாந்த் வந்து நல்ல பூர்ண ஆயுசோடு மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு கோடானகாடி தமிழர்கள் நெஞ்சங்களில் நானும் ஒருவனாக கருதி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, விஜயகாந்த் ஏன் பிடிக்குங்கிறத விட நிஜ வாழ்க்கையில் கதாநாயகனாக இருக்கிறதுல அவர் ரொம்ப ஒரு இது. இப்போ மனுஷன் நடிக்கிறதுங்கிறது வேற, நிஜமாகவே அப்படி இருக்கிறதுங்கிறது யாராவது ஒருத்தர் தான். இப்போ வந்து கடவுள் படைப்புலேயே பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் சினி ஃபீல்டை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுல அவர் ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சு. அவரெல்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கணும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது ரொம்ப அர்த்தம் அளிக்குது. மறுபடியும் அவர் வந்து உடல்நிலை தேர்றதுக்கு கடவுளை நம்ம வேண்டிக்கிறது நல்லது. விஜயகாந்த் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கூடிய சீக்கிரம் பூர்ண குணமடைந்து வீடு திரும்பணும்னு வேண்டிக்கிறேன். அவர் சினிமாலையும் சரி நேரு நிஜ வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காரு. நல்ல மனுஷன் 100%க்கு 100% எனக்கு பிடிக்கும் வர. நான் வந்து 35 வருடமாக நான் ஒரு ரசிகராக தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்து கட்சியில் வந்து நான் சாதாரண தொண்டனாக தான் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நைட்டில் தூங்கும் போது கூட என்ன ஆகும் ஏது, ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் படுக்கும் போதே கஷ்டத்தில் தான் படுக்கிறோம். அவர் நல்லபடியாக வந்து இன்னும் நிறையா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு கோயிலுக்கு சாயந்தரம் போகலாம்னு இருக்கிறோம், விருப்பத்தோடு இருக்கிறோம் எல்லாருமே. இன்றைக்கி போய் முருகன் கோயில் அவர் வந்து நீரோடி வாழணும், நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். அவர் வந்து மக்களுக்கு செய்யாட்டி போனாலும் நல்லா இருக்கணும், அதோட நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர் நல்லபடியாக வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் நல்லா செயல்பாடு, அவர் நல்லா கடவுள் நல்லா குணமடையணும், அதான் வேண்டிக்கிறான்.
அவங்க பிரேமலதா அம்மா நல்லா உங்களுக்கு அவரை பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நல்ல நடிகர், நல்ல ஜனங்கள்ட்ட அன்பா இருக்கக்கூடியவர், நல்ல ஆக்டிவ் பர்சன் முன்னாடி. ஸோ தனியாளர் நினைத்தில ஜெயிச்சு காமிச்சாரு. ஸோ ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான தமிழ், அவர் பேசுகிற மாதிரி தமிழ் வந்து இப்போ வரைக்கும் யாருமே பேசுகிறதில்ல ஃபிலிமில், அவரோட ஜெனரேஷனில். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். திரு விஜயகாந்த் அவர்களை எனக்கு மனதார ஏன் பிடிக்கும் என்று சொன்னால், மிக மனிதநேயமிக்க ஊழலற்ற அரசியல்வாதி. அரசியல் வருவதற்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே படித்த படிக்காத மாணவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தது என் மனதை மிகவும் தொட்டது. ஆகையினாலே அவர்களை மிகுந்த ஆவலோடு பிடிக்கும். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் உடல் சுகத்துடன் இருந்திருந்தார் என்று சொன்னால், இன்றைய தினம் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக அவர் வருவார் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பழைய கேப்டனா இப்போ இருந்திருந்தாருனா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கு அவருடைய பதிலடி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அவர் இந்த மக்களுக்கு செஞ்சது மக்களை அவர் பாதி பேர் ஏற்றுக்கல, ஆனால் அவர் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து ஸ்டாலினுக்கு வராத இவர் வந்திருப்பார் ஆட்சிக்கு. ஏன்னா ஜெயலலிதாவே ஏற்று பேசினவர் சட்டசபையில், இன்ன வரைக்கும் அவர் மாதிரி யாருமே பேசினதில்லை, ஆனால் அவர் சட்டசபையில் பேசினார். அவர் நல்லபடியாக இருந்தாருன்னா இந்த ஆட்சியில் அவர் தான் சிஎம்மாக இருந்திருக்கணும், செம்மையாக இருந்திருக்கும் கட்டாயமாக. இப்போ முன்னாடி இருக்கிறத இப்போ அவர் ஆக்டிவாக இருந்தாருன்னா அவரோட அரசியல் பாணியே வேறையாக இருந்திருக்கும். இல்லை, அவரெலாம் வந்து பெரும்பாலும் இருந்திருக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போ ரேஷன் கடையை வந்து ரேஷன் ஜாமான் வந்து வீட்டுக்கு நேரடியாகவே கொடுக்குங்கிற ஒரு ஸ்கீம்லாம் வந்து சொல்லியிருந்தாப்புல, அதெல்லாம் நிறைய இப்போ எதிர்பார்க்குறோம். இப்போ அவரெல்லாம் இருந்திருந்தால் அவரோட ஆக்டிவிட்டியெல்லாம் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக இருந்திருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அவர் அதுதான் இப்போ ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் தப்புனா தப்பு தான், ஏழை எளியவங்க வந்து இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது அவர் வாய் வார்த்தைக்கு சொல்லல, அவர் கொள்கையாக எல்லாரும் அவருக்கு என்ன கொள்கைங்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த்னா அப்பளுக்கு அன்றவர், தமிழ் சமுதாயம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர் அந்த பழைய வேகத்தோடு இருந்திருந்தா இன்னைக்கு யாராலையும் அவருக்கு அன்னைக்கு ஆண்ட கலைஞராக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இருவருமே சிறந்த அரசியல் தலைவராக இருந்தால் அவங்க இருவரும் பயந்த ஒரே தலைவர் வந்து விஜயகாந்துக்காக மட்டும்தான். ஏன்னா அவர் தப்பு செஞ்ச மாற்றம் தந்த மக்களுக்கு, ஏற்றம் தந்த மக்களுக்கு மாற்றம் ஏன் தந்தீங்க, ஏமாற்றம் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டார். அன்றைக்கி ஜெயலலிதா வந்து அவர் தவறாக எதுவுமே இல்லை, சட்டசபையில் வந்து பால் விலை பேருந்து விலையை தான் கேட்டார், தான் தனக்காகவோ எதுவுமே அவர் கேட்கல. அதுபோல தான் இன்றைக்கி இருந்திருந்தார்னா இவ்வளோ தவறுகள் நடக்காது, இன்றைக்கி இந்த தமிழகம் வந்து இவ்வளோ தத்தளிக்காது. எல்லா விதத்துலையும் இன்றைக்கி வந்து வரி கொஞ்ச நஞ்சம் இல்லை, இந்த 2 ஆண்டு காலத்தில் வந்து தொழில் வரியிலேருந்து கரண்ட்டு பில்லு, அன்றைக்கி தலைவர் கலைஞர் இருக்கும்பொழுதே கேப்டன் கேட்டார் 2 மாதத்துக்கு 1 முறை கரண்ட் பில்லுங்கிறத மாதம் மாதம் வைக்கலாமேனு கேட்டார். ஏழை எளிய மக்களுக்கு வந்து கரண்ட் பில்லோட சுமை குறையுமேனு இன்றைக்கெல்லாம் வந்து அறிவிக்கப்படாமலேயே வந்து கரண்ட் பில்லை ஏற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மக்களோட போராட்ட கோணம் மழுங்கி போச்சு, எல்லாரையும் 100 நாள் வேலைப்போ அது இதுன்னு நம்ம வந்து அதை குறை சொல்லல. மக்களை வந்து சிந்திக்காமல் தான் வாழ்வாதாரம் வாழ்க்கையில் பிள்ளைங்களை முன்னேற்றம் இல்லாமல் சிந்திக்க விடாமல் இந்த தமிழக மக்கள் இந்த அரசு வந்து வஞ்சித்துக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது வரி அதே மாதிரி எல்லா விதத்துலையும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவர் இருந்திருந்தா இன்னைக்கு அதோட தமிழகம் வந்து இந்த மக்களுக்கு இழப்பு நாட்டுக்கு இழப்பு. அவர் இருந்தால் ஒரு சிறந்த முதல்வராக இருந்திருப்பார், நல்ல அவர் ஆக்கப்பூர்வமாக இருந்திருந்தாலே இவ்வளோ தவறுகள் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்காது. இவ்வளோ லஞ்சம் லாவண்யம் எல்லாரும் கேட்டால் 20,000 கோடி 5,000 கோடி 60,000 கோடிங்கிறாங்க மக்களுக்கு இதெல்லாம் காதில் அவன் 100-200 கஷ்டப்படுறான், இந்த கரண்ட் பில்லு கட்ட கஷ்டப்படுறான், சொத்து வரிகள்லாம் எங்கேயோ போயிடுச்சு, மளிகை பொருள்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி இந்த மக்கள்லாம் வந்து மளிகை பொருள் வந்து ஒரு கடுகு உளுத்த முறுப்பு கூட இந்த 2 ஆண்டு காலத்தில் எங்கேயோ போயிடுச்சு. அதனால் அவர் இருந்திருந்தால் இந்த மக்கள் நல்லாவே சுபிட்சமாக இருப்பாங்க. அவர் வந்து சும்மா சொல்லலை, தங்க தாம்பாளத்தில் வச்சு இந்த மக்களை காப்பாற்றுவங்கிறது வந்து அவர் உள்ளபூர்வமாக செஞ்சுருப்பார். இன்றைக்கி எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க, நான் மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் கீழ்மட்டு தக்களாக இருக்கட்டும் மேல்தட்டு மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவர் இருந்திருந்தா சிறப்பாக இருந்திருக்குமாங்க. உண்மை அதுதான், அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தா இன்னையோட தமிழகத்தோட நிலைமையே வேற. தமிழகத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் தோய்வில் இப்பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் இறைவன் அருளால் பூர்ண குணமடைந்து வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், நல்ல அரசியல்வாதி. ஏனென்று சொன்னால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பள்ளி மாணவர்களுக்கு, ஏழைகளுக்கு தையல் மிஷன்,
மாணவர்களுக்கு உதவித்தொகை நோட்டு புத்தகங்கள் இது போன்று அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே 20 ஆண்டுக்கு முன்பு மிகச்சிறந்த மனிதநேயத்துடன் செயல்பட்டிருக்கிறார். எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு நல்ல மனிதர். ஆகவே இறைவனால் விரைவில் குணமடைந்து வர வேண்டுகிறோம்.